பேசும்போது கண்ணதாசனுக்கு எட்டு அறிவு அப்படின்னு சொன்னீங்க. இவருக்கு காரணம் எட்டு அறிவு அஞ்சறிவுன்னு சொல்லலை, பத்தறிவு மொத்தம் இருக்குது மனுஷனுக்கு. பத்தறிவில் ஒம்பது அறிவு இயங்குச்சுன்னா அவன் ஞானி. அவன் என்ன பண்ணுவான், உலகத்தை மறந்துடுவான், கடவுளை மட்டும் தன் கூட இணைச்சிப்பான். அந்த இணைச்சிக்கிற வழி ஒம்பதாவது அறிவில் கிடச்சிடும் அவனுக்கு. அதனால் அவன் இறைவனோட வாழறான் ஞானி. அதனால் அவனுக்கு ஒம்பது செல்கள் வேலை செய்யுது. கருணாநிதி இருந்தார், எத்தனையோ படிப்பாளிகள்லாம் இருந்தார், பத்தாவது தான் படித்தார் இவர். யாருக்குமே இல்லாத திறமை, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது, ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. யாருக்கிட்டும் ஒரு திறமை இல்லாத ஒரு புழு பூச்சி கூட கிடையாது, எல்லாத்துக்கிட்டும் திறமை இருக்குது. ஆனால் ஒவ்வொரு திறமை ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒவ்வொருத்தர்கிட்ட. ஆனால் ஒரே திறமை எல்லாருக்கிட்டும் அமையிறது கடினம். எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் ஒரு ஆளுக்கிட்ட அமையிறது கஷ்டம். ஒவ்வொன்றும் ஒரு ஆள் செய்வான், யாரும் தர்மசாலி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் ஆனால் ஒரே ஆளுக்கிட்ட எல்லா திறமையும் அமையிறது ரொம்ப கடினம். அது கருணாநிதிக்கிட்ட அமைஞ்சது. அதே மாதிரி கம்பனுக்கு அடுத்தபடி தமிழ்நாட்டில் கவி சக்கரவர்த்தின்னா அது கண்ணதாசன். ஏன்னு சொன்னால் கண்ணதாசன் நம்ம நிறைய கவிஞருங்க, நல்ல அற்புதமான கவிஞர்லாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு கவிஞர் ஒரு நாட்டினுடைய புரட்சியை பாட வந்துட்டா அந்த புரட்சியே அவருடைய குறிக்கோள் முடிவு வரைக்கும் பாடி நிற்பார். ஒரு காமு ஷரீப்பு இருந்தார் தெரியுமா, ஒரு பெரிய நல்ல கவிஞர் அவர். அவர் பாகப்பிரிவினில் ஒரு பாட்டு, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, எங்கு ஓர் பிள்ள பலர் இருக்கு இங்கு வந்து ஏன் பிறந்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதிப்பார். அதில் சொல்லுவாள் அந்த பாடல் வந்து இல்லற வாழ்க்கை பாடல், குடும்ப வாழ்க்கை பாடல், வருத்தமான பாடல். காமு ஷரீப்பினுடைய பாடலெல்லாம் கேட்டிங்கன்னா அதே மாதிரி பாணியிலேயே இருக்கும். ஆனால் கண்ணதாசனை மாதிரி எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு வந்த கவிஞன் கிடையாது. ஞான தீட்சை வாங்கின இயற்கையிலேயே ஞானம் பிறந்தவங்க இவங்க ரெண்டு பேருமே. இப்போ அதை தான் அதில் தெளிவாகவே சொல்லியிருந்தேன், பிறப்பாலேயே வந்தது, இயற்கையிலேயே வந்தது. அது எட்டாவது தானே படித்தார் அவர் கண்ணதாசன். அவர் எழுதின கவியை இன்றைக்கி கம்பனுக்கு அப்புறம் யாரும் அவர் மாதிரி எழுத முடியல. நிறைய கவிஞருங்க இருக்கிறாங்க, நல்ல கவிஞருங்க, அருமையான கவிஞர், படித்து எழுதினுக்கிறாங்க, இலக்கணம் இலக்கியத்தெல்லாம் எழுதினுக்கிறாங்க. ஆனால் கண்ணதாசனை மாதிரி எழுத முடியல. சொல்கிறான் ஒரு பாடலில், பாசமலர்ன்ற ஒரு பாடலில், ஒரு அக்காவும் தன் அண்ணனும், ஒரு பெண் தங்கச்சியும் ஒரு அண்ணனும் வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி எது வந்து பிரிச்சுது, அவங்கள அந்த அன்பு எப்படி இருக்கும் அப்படின்றத தங்கச்சிக்கிட்ட கேட்குறாங்க. ஏம்மா உன் அண்ணன் எப்படிம்மா வளர்த்தாரு ஒன்று அப்படின்னு. கோழிங்க குஞ்சிங்க மேய்ஞ்சிக்கினே இருக்கும், மேலே பறந்து வரும், கோழி ஒரு குரல் கொடுத்து அந்த எங்கே மேயிற குஞ்சிங்களும் இணைச்சி ரெக்கையில் இணைச்சிக்கும், அப்போ அதுக்கு பாதுகாப்பாகி போச்சு இல்லையா. அதை ஒப்பிட்டு காட்டுறாங்க, சிறகில் எனை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, காலம் இடைவந்து கனவில் நினையாத காலம் இடைவந்து பிரித்த கதை சொல்லவா அப்படின்னு தங்கச்சி சொல்கிறான். அண்ணன் சொல்கிறான், தங்கச்சி எப்படி பா, அதை ஏன் பாது, இந்த மண்ணும் கடலும் மறைஞ்சா கூட எங்கள் உறவும் பிரிக்க முடியாது, என்ன காலம் வந்து பிரித்தான்னு சொல்லி. அதனால் சொன்னோம், மண்ணின் கடல் வானம் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை, பிரிக்க முடியாதடான்னு. அப்படிப்பட்ட உறவுடான்றான். சொற்கள் தான், கவிகள் தான், ஆனால் அடுத்தவன் உள்ளத்தை தொடர மாதிரி கவிகள் எழுதணும், அதான் கவி. அந்த மாதிரி கவி கண்ணதாசன் சொல்கிறான், மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் பாடி வைப்பேன். நான் இருக்கும்போது எல்லாரையும் திட்டுவேன் நான், ஆனால் அவன் செத்துட்டான்னு அவனை வாழ்த்தி நான் பாட்டு எழுதி வைப்பான் நினைவாவே அப்படின்றான். அதனால் சொல்கிறான், மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், படைப்பதினாலே என் பேர் இறைவன், நான் கடவுள்றான் நான் நின்றான். நீங்கள் ஜீனியர் சாமி இதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பீங்களோ? யார் நானா? எல்லா விஷயங்கள்லையும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, அனுபவம் தான் சாமி, வேறு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் அதிசயமே கிடையாது, அனுபவம் தான். அப்போது அதில் சொல்லியிருப்பேன், சராசரியான மனுஷனுக்கு மூணு அறிவு இயங்குது. மூணு அறிவு இயங்குது ஏன்னா இடைகளை பிங்களை சுழுமுனை, இந்த மூணு மூச்சு தான் மூளைக்கு போகுது. அதனால் மூணு அறிவோடு தான் நம்ம இயங்குகிறோம். அவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா இயற்கையாகவே அஞ்சு அறிவு, அஞ்சு செல்லுக்கு போயிடுச்சு, மூளையில் பத்து செல் இருக்குது மொத்தம். ஏம்மா அந்த பத்து செல்லில்
மனுஷனுக்கு சராசரி மனுஷனுக்கு 3 செல் இயங்குது. சில பேருக்கு 2 செல் இயங்கும், 2 செல் தான் இயங்கும். அப்போ அவங்கள சொல்லுவாங்க மூளை குறைபாடு, புத்தி சுவாதீனம் இல்லைங்க அப்படின்னா. காரணம் என்னன்னா அந்த செல்லு எங்கலன்னு அர்த்தம். 10 செல் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆமாம், எல்லாத்துக்கும் அதை சொல்லணும். அது கூட சொல்லியிருப்பேனே, ஒரு ரேடியோ கனெக்ஷன் வச்சுங்கிறீங்க, ஒரே ஒரு ஸ்டேஷன் கனெக்ஷன் வச்சுனா நீ ஒன்று தான் திருப்பிக்கினே இருக்கணும். அதில் மெக்கானிக்கை கூப்பிட்டு ஒரு 5 சேனல் வர மாதிரி வெயிப்பானு கொடுத்தா அதுக்கு மாற்றி கொடுப்பா, நீ எதை வேணால் மாற்றிக்கலான்னு. அது மாதிரி இன்றைக்கி நீங்கள் எங்கிட்ட வந்தீங்கன்னா இதெல்லாம் மாற்றி கொடுத்துறது என் வேலை. இதான் பண்ணிங்கிறேன் நான். இது வரைக்கும் 3 ஏங்கிக்கின்னு இருந்தேன், இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏங்கிட்டேன்னு நான் அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கிறேன். எண்ணமும் உணர்வும் இருந்தால் அதுவே செயல்படும் தானே. மனம் வேணும், மனம் இருந்தால் தான் எண்ணம் வரும், எண்ணம் இருந்தால் தான் செயல் வரும். எண்ணம் இல்லைன்னா செயல் வராது, மனம் இல்லைன்னா எண்ணம் வராது. அப்போ மனம் வேணும். அஞ்ஞானியினுடைய நிலையும் மெஞ்ஞானியினுடைய நிலையும் என்ன அப்படின்னா, அஞ்ஞானிக்கு மனம் இருக்குது, மெஞ்ஞானிக்கு மனம் இல்லை, ஆன்மா இருக்குது. அஞ்ஞானிக்கு மனம் இருக்கிறதால கண்ணில் பட்டது மேலெல்லாம் ஆசைப்படுறான். மெஞ்ஞானி கண்ணில் எதுவுமே படுறதில்லை, கடவுளை தவிர, அது ஆன்மா, அது மேலே மட்டும்தான் அவனுக்கு நான். அஞ்ஞானிக்கு மனசு இருக்குது, மனசனுடைய தொடர்பு புலன்களுடைய தொடர்பு. இந்த புலன்கள் காதில் கேட்டது ஆசைப்படுது, கண்ணில் பார்த்தது ஆசைப்படுது, வாயில் பேசுனது ஆசைப்படுது, மூக்கில் மோந்தது ஆசைப்படுது, உடலில் உணர்ந்தது ஆசைப்படுது. அப்போ இது இத்தனை கனெக்ஷன், இப்போ சொன்னல ரேடியா கனெக்ஷன்னு, அந்த மாதிரி இந்த 5 கனெக்ஷனும் மனசுக்குள்ளக்குது. இந்த மனசுக்குள்ளே போன மாதம் கேட்டிங்களே சித்தம் புத்தி அறிவு பண்ணிட்டு அதை வச்சுக்கின்னு இது ரவுடிதனம் பண்ணின்னு தெரியுது. அதனால தான் மகான்கள்லாம் என்ன பண்ணால், இது இருந்தால் ஆபத்து, கடவுள்கிட்ட போகக்கூடாது, இது இது நம்மளை தடுத்து இந்த பூலோகத்திலே தள்ளும், முதல்ல இதை கொள்றான். அந்த கொள்ற வரைக்கும் அவன் யாருக்கிட்டும் பேசலை, எதுலேயும் கலந்துக்கல, விட்டு விலகியே இருந்தான். அதை கொண்டுட்டு பிறகு எல்லாருக்கிட்டும் பேசுகிறான், எந்த செயலும் அவனை பாதிக்கலை. இதை ரொம்ப அழகாக ராமகிருஷ்ணர் சொல்லுவார், அப்பா நீ பட்டணம் சுற்றி பார்க்கணும்னு வந்துட்ட, பாரு தப்பு இல்லை, பார்க்கறதுக்கு முன்னாடி நீ தங்கிறதுக்கு ஒரு ரூம் எடுத்துக்கோ, உன் லக்கேஜ் எல்லாம் அதை போட்டுட்டு போய் சுற்றிப்பார். ஆனால் லக்கேஜ் எல்லாம் மாட்டிக்கின்னு எல்லாத்தையும் சுற்றி பார்த்தீங்கன்னா ராத்திரியில் ரூம் தெரியாதுப்பா உனக்கு அப்படின்னு. அதனால் முதல்ல நீ கடவுளை பாரு, அப்புறம் உலகத்தை பாரு. கடவுளை பார்த்துட்டு உலகத்தை பார்க்கும்போது உலகம் உன்னை தொடாது, நீ தொட்டால் தவிர. அதனால் முதல்ல கடவுளை பார்க்க தெரிஞ்சுக்க, அப்புறம் உலகத்தை பாரு. உலகத்தை பார்க்கறதால் தப்பு இல்லை, ஆனால் அதில் ஒட்டாமல் பாருன்னார். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சாமி இதில். அது எப்படி உலகத்தை பிறகு பார்க்க முடியும்? பார்த்தாச்சுன்னா வந்துடுமே, வந்துடும். யாருக்கு வரலன்றது? மனைவி கூட நீ இருக்கிற பேசின்னுக்குற, சரி மனைவி கூட பேசுகிறேன்னு மனைவி கூடவே இருந்துருவியா? பேசி முடிஞ்சோடனே திருப்பி உலகத்தில் யார் யார் வந்துக்கிறாங்க பார்க்கலான்னு வந்துட மாட்டேன். அதே மாதிரி கடவுள் மனைவி மாதிரி, காதலி மாதிரி மனைவி, அந்த காதலியோடு கலந்து இருக்கும்போது அங்கே இருப்பேன், அதை விட்டு பிரியும் போது இங்கே வந்துடுவேன். மனம் வரும், யாருக்கு வரும்? நமக்கு வந்துடும். ஆனால் ஆன்மாகிறவனுக்கு கடவுளையும் பார்ப்பான், உலகத்தையும் பார்ப்பான், ஒரே இடத்துல இருந்துக்கான் ரெண்டுத்தையும் பார்ப்பான். நீங்கள் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் தெரியும், ராமகிருஷ்ணர் உட்காந்துப்பார், எல்லாம் பேசின்னு இருப்பாங்க, அவர் அப்படியே உட்காந்து ஜன்னலில் பார்த்துன்னு இருப்பார். நிறைய சீன் அது மாதிரி இருக்கும். என்ன பார்க்குறாரு? அங்கே பார்க்குறாரு கடவுளும் தெரியுது, இங்கே பார்க்குறான் மக்களும் தெரியுது, ரெண்டையும் ஒரே இடத்துலேருந்து பார்க்குறான். அந்தாலும் இது எவ்வளோ அபூர்வ சக்தி. ஆனால் இந்த சக்தி அவருக்கு கிடைச்சதே நமக்கெல்லாம் கிடைக்காது. கிடைக்கும், எப்போ கிடைக்கும்? நம்ம தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சட்டி காலி சட்டியத்துக்கு தானே வந்திருக்கிறோம். ஒன்றும் இருப்பு இல்லையா? இருக்கிற இருப்புக்கேற்ற மாதிரி செலவு பண்ணிக்கலாம். அவர் மொத்த இருப்பை செலவே பண்ணாமல் வச்சுட்டார், அதனால் ரெண்டையும் ஒரே இடத்துல பார்த்தார். இதான் நிலைமை தாங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஞானத்தை பற்றி தெரியும். எதுவோ நான் எடுத்த உடனே ஞானி ஆகணும், ஆக முடியாது. ஆகணும்னா அதுக்கு இளமை வேணும், விந்து ஓணும் சாமி. விந்து இல்லைன்னா கடவுள் இல்லை சாமி. உலகத்திலேயே கடவுள் இருக்குதோ இல்லையோ அது அப்புறம் அந்த ஆராய்ச்சிக்கே நம்மளுக்கு வேணாம். பசின்னு ஒன்று இல்லைன்னா உலகம்னு ஒன்று இல்லை. எதிரி இருந்தால் தானே எதிர்பார்க்கறதுக்கு, நீ தான் இருக்க போதில்லை. பசி இல்லைன்னா எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை சாமி உலகத்தில். புழு பூச்சி மரம் செடி கொட்டி மனுஷன் எந்த ஜீவராசியும் இல்லை பசி இல்லைன்னா. அப்போது இத்தனை உருவங்களும் இத்தனையும் தோன்றியது எதாலனா பசியால் தான். பசி இருந்தால்தான் ஆசை வந்தது, ஆசை வந்ததால் தான் காமம் வந்தது, காமம் வந்ததால் தான் புனரல் பண்ணேன்,
புனரல் பண்ணால் உலக விருத்தி ஆச்சு. அப்போ இதுக்கு பேஸ் உணவு. இந்த உணவுனுடைய பொருள் தான் ஒரு பாகம் ரத்தமாகுது, முக்கால் பாகம் ரத்தமாகுது, பாதி ரத்தமாகுது, பாதி கொழுப்பாகுது, பாதி விந்துவாகுது, கால்வாசி விந்துவாகுது. அந்த விந்து உலகத்துக்குள்ளே நீ கனவு மனைவியோடு சேர்ந்தீங்கன்னா உலக உற்பத்தி ஆகுது. அந்த விந்து இல்லைன்னா உலக உற்பத்தி ஆகாது. அதே விந்து வெளியே வந்தால் இப்படி உலக உற்பத்தி, மேலே போனால் கடவுள் உற்பத்தி. இதை மாறி மாறி ஏற்ற கற்றுக்கணும். மேலே ஏற்ற தெரியாது, கீழே யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதே கிடையாது, உலகத்துலேயே தெரியும் அது. இதை சொல்லிக் கொடுக்கணும் ஏற்றத்துக்குன்னா குரு அவசியம் தேவை. குரு இல்லாத ஏற்ற முடியாது. குரு இல்லாமல் ஏற்றலாம். இப்போ சொன்னல கண்ணதாசனம் இவரை வந்து இயற்கையிலேயே வந்தவனு, அது மாதிரி இயற்கையிலேயே ஞானியாக வந்தவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல, தனவை ஏற ஆரம்பிச்சிடும். செயற்கையில் வரவனுக்கு நம்ம எல்லோரும் சட்டி காலி பண்ணிட்டு எல்லா ஆட்டமாக ஆடி போட்டு இப்போ ஒன்றும் முடியாது. ஒருத்தர் என்கிட்ட வந்தார், சாமி நான் இறைவனை தேடணும் சாமின்னார். என்னப்பா வயசுன்னு 80 ஏன் இப்போ தேடுற, ஒரு 20 தேடுறதுன்னு இல்லை, அப்போ குடும்பம் கிடும்பது இப்போ ஒன்றும் இல்லை, வேறு வேலையில் வீட்டில் ஒன்று சட்ட பண்ணலைங்க வந்துக்குது அப்படின்னு. இதானே உண்மை. இது எனக்கும் உனக்கும் எல்லாருக்கும் அதே நிலை தானே. இதில் தான் உனக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம் கிடையாது. அப்போது வாழ்க்கைன்றது வாழும்போது, அதனால தான் நான் அழகாக சொல்கிறது, ஒரு கையில் குடும்பத்தை பிடிங்க, ஒரு கையில் கடவுளை பிடிங்க. குடும்பம் ஒரு நாள் உங்களை வெளியே தள்ளும், கடவுளை எப்பவுமே வெளியே தள்ள மாட்டான். குடும்பம் ஒரு நாள் வெளியே தள்ளும், ரெண்டு கையில் கடவுளை பிடி அன்னைக்கு பிடிச்சிக்கோ, உன்னை கரையேற்றிடுவான். நம்பிக்கை முதல்ல அவசியம். நம்பிக்கையில் அவ நம்பிக்கை வச்சுன்னா அதை ஒருபோதும் தொட முடியாது.